இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூதாதையர்கள் அதாவது சித்தர்கள் அவங்க வந்து கண்டம் விட்டு கண்டம் போயிருக்காங்க. ஒளி வேகத்தில் செல்லக்கூடிய விமானத்தை வந்து அந்த காலத்திலே தயாரிச்சிருக்காங்க. அதோடைய மாடல்கள் வந்து நிறைய வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க, நிறைய புராண நூல்கள்லேயும் வந்து அது பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி உள்ள விமானங்கள் வந்து உண்மைதானா, அது உண்மைக்குமே செஞ்சுருக்காங்களா? அதாவது வந்து இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல 1000 வருடங்களுக்கு முன்னக்கூட்டி, அதாவது வந்து அதாவது வந்து நம்ம போகர் மகரிஷி அவங்க வந்து 18 சித்தரில் ஒரு முக்கியமான சித்தர். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விமானங்களை வந்து செஞ்சு உலகம் ஃபுல்லாக போயிருக்காங்க. அப்போ இது எப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10000 20000 வருஷத்துக்கு முன்னகூட்டியில் இருந்தே அது அந்த தொடர்ச்சி வருது. போகரைய காலம் இப்போ உள்ளது தான், ஏன்னா ரொம்ப காலங்கள்லாம் சொல்லப்படலை, இப்போ சமீப காலத்தில் தான் உள்ள சித்தர். அவங்க வந்து இப்போ வந்து இரட்டை சகோதரர்கள் சொல்லக்கூடிய அவங்க வந்து ஒரு விமானத்தை சமீபத்தில் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அப்படி உள்ள காலத்துக்கு முன்னால் உள்ளது, அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு 300 400 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னக்கூட்டினா அந்த விமானங்கள்லாம் இப்போ வந்து இறங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ரைட் சகோதரர்கள் தான் முதல்ல விமானத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னக்குட்டி இவங்க வந்து பல வகையான விமானங்களை வந்து போகர் மகரிஷி வந்து செஞ்சு, அவங்க வந்து இங்கே உள்ளவங்க. போகர் மகரிஷி தான் வந்து பழனியில் வந்து அந்த முருகப்பெருமான் பக்கத்தில் அடக்கம் செஞ்சுருக்காங்க. அவங்களோட ஜீவசமாதி அங்கே தான் இருக்குது, பழனியில் இருக்கு. அப்படி உள்ள சித்தர் வந்து பல வகையான விமானங்களை வந்து செஞ்சு உலகம் ஃபுல்லாக சுற்றியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தன்னுடைய நூலில், அதாவது போகர் 7000 7 காண்டம் உண்டு, அதில் வந்து 7000ங்கிற இதில் வந்து 1000த்துக்கு 1 காண்டம், அதாவது 7000 காண்டம் வந்து பதிஞ்சிருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 சித்திரம் ஒருவனும் போகர் மகரிஷி வானத்தில் எல்லா விமானங்களையும் தயாரித்து உலகம் முழுவதும் சுற்றி வந்துள்ளார், அதற்குண்டான ஆதாரம் அப்படி அவங்க சுற்றி வந்தாங்களா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரத்தை பார்க்க போகிறோம். என்னென்ன வகையான விமானங்களை வந்து தயாரிச்சிருக்காங்க அந்த காலத்தில், பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி என்னென்ன விமானங்கள்லாம் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகர் ஆகாயத்தில் கூண்டு வித்தை அப்படிங்கிற ஒன்று வந்து பதிஞ்சிருக்காங்க. அது எப்படி செய்யணும் அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க. அது வந்து 664வது பக்கத்தில் நீங்கள் பார்த்துக்கிடலாம். அடுத்ததால் போகர் ஆகாயத்தில் தேர் பறக்கும் வித்தை, தேர் முழு தேர் நம்ம ஊர் கூடி தேர் இழுப்போம் அந்த தேரையே பறக்க விட்டுருக்காங்க. அது வந்து 383வது பக்கத்தில் பதிஞ்சிருக்காங்க. போகர் காத்தாடி வித்தை செய்தது, அதை வந்து 289வது பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. சித்திரமார் தேரில் ஏறி உலகம் முழுவதும் பறந்து வரும் வித்தை செய்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. பெரிய தேர், அதாவது கோல்டு கலரில் ஒரு பெரிய தேரை செஞ்சு அந்த தேரில் ஏறி மொத்தமாக பறந்து, அதாவது அதாவது ஊரோட பறந்து போகிற மாதிரி விஷயங்கள், அது கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது சித்திரமார் தேரில் ஏறி, அது சித்திரமான் தேர்னா பெரிய தேர்னு அர்த்தம், பறந்து போகும் வித்தையை வந்து 300வது பக்கத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. போகர் வந்து அஸ்வினி தேவர் அவரை வந்து ஆகாய புறவி கேட்டது, அதாவது புறவி அப்படின்ட்டு வார்த்தை பதிஞ்சிருக்காங்க. புறவினா விமானம்னு தெரிஞ்சுக்கிடுங்க, ஏன்னா விமானம்ங்கிறதுக்கு வந்து புறவின்னு எழுதியிருப்பாங்க. கேட்டது வந்து அஸ்வினி தேவர் வந்து போகர் வந்து அஸ்வினி தேவர் அவங்க இதோட ஜீனியஸ், அவங்களாம் யுகத்தில் வாழ்ந்தவங்க, பல யுகங்கள் வாழ்ந்தவங்க, அவங்க வந்து இதை ரொம்ப செஞ்சுருக்காங்க எக்கச்சக்கமாக, கண்டம் விட்டு கண்டம் போகிறது. யுகத்தில் உள்ள சித்தர்கள்லாம் வந்து கண்டம் விட்டு கண்டம் போகிறதுலாம் நிறைய விமானங்கள் செஞ்சுருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அஸ்வினி தேவர்கிட்ட வந்து போகர் மகரிஷி அதை பற்றி கேட்குறாங்க. அதை வந்து 720வது பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் போகர் தன் குளிகையை கையில் மறைத்து கொண்டு ஆகாய புறவியை வேகம் சோதிப்பது, அதாவது அந்த காலத்தில் கவுன குளிகைன்னு ஒரு ரசம் மணி, அந்த மணியை வந்து குளிகைன்னு சொல்லுவாங்க. அந்த குளிகையை ஏதாவது ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் ஆயிடும். அது உண்டானது வந்து இப்போ இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து அதை ஏற்றுருக்கு, அந்த காலத்தில் உள்ளது வந்து இன்னைக்கு வந்து எடுபட்டுட்டு வருது. அது எப்படிங்கிறது பின்னால் உங்களுக்கு தெரியும். அந்த பாதரசத்தை வச்சு இவங்க வந்து பஞ்சலோகத்தையும் 16 வகையான உலகங்களை வச்சு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து முழுசாக பதிஞ்சிருக்காங்க.
அது இன்னும் ஆய்வு பண்ணணும் நம்ம. அதாவது வந்து புவியீர்ப்பு விசையை ஏத்து போற விமானத்தை தான் இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா அவங்க சொல்றது வந்து புவியீர்ப்பு விசையை வேலை செய்யாது, அதாவது விண்வெளி ஸ்பேஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க கொண்டு வந்துருவாங்க. அப்போ எந்த பொருளை வந்து நீங்க வந்து விமானமாக்குறீங்களோ அதை தூக்கி வச்சுனா அப்படி நிற்கும், அதுக்கு வந்து ஈர்ப்பு விசை வந்து வேலை செய்யாது. கீழ் நோக்கு விசையோ மேல் நோக்கு விசையோ எதுவுமே எந்த விசையும் வேலை செய்யாத அளவுக்கு அந்த டெக்னாலஜி அவங்க வந்து அதில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி இன்னைக்குள்ள சயின்ஸு இவ்வளோ வளர்ச்சின்னு சொல்கிறோம்னா யாருக்கும் தெரியாது. அதுதான் இதில் ஒரு விஷயம். அடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, போகிற ஆகாயத்தில் புறவின் மேல் ஏறி சைன தேசம் போகிறது, சைனாவுக்கு போகிறாங்க போக மகரிஷி. அது வந்து 721 பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் பஞ்சலோக புறவி, அதாவது பஞ்ச லோகத்தினால செய்யப்பட்ட புறவினா அந்த பஞ்சலோகம் 5 வகையான உலோகத்துல அது வகையான ஒரு வகையான உலகம், பஞ்சலோகம்னா நம்ம நினைக்கிற உலகம் இல்லை, அதுக்குன்னே மெட்டல்ஸை வந்து தயார் பண்ணி அந்த விமானத்தை செஞ்சுருக்காங்க. புறவி பஞ்சகர்த்தம் ஒடுக்கும் ஒடுக்கும் விஷயத்தை வந்து செய்கிறாங்க. அது 722 பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைன தேசத்து புறவி கண்டு அஸ்வினி தேவர் ஆச்சரியப்படுறது. அஸ்வினி தேவருங்கிறவங்க வந்து அந்த நேரத்தில் சைன தேசத்தில் இருக்காங்க. அவங்கள பார்க்கறது இங்கேருந்து விமானத்தில் போய் அவங்கள போய் சந்திக்க போகிறாங்க. இதை வந்து எதில் அந்த போகிற 7000 பயந்துருக்காங்க.